சார், கலைஞருடைய நூற்றாண்டு விழா முன்னிட்டு எல்லா பல்கலைக்கழகத்திலையும் ஒவ்வொரு பேர் இருக்கு. சென்னை பல்கலைக்கழகத்துக்கு மு கருணாநிதி பெயர் சூட்டப்படுமா? நிச்சயமாக அது பரிசீலிக்கப்படும். இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு ஏதாவது வைக்கலாமா, அது புதிய உருவாக்கப்படக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு வைக்கலாமாங்கிறத நாங்கள் பரிசீலித்து யோசித்து முடிவு செய்வோம். அது நான் திரும்பவும் ஏற்கனவே அந்த துறை உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அது திரும்பவும் நான் அழுத்தமாக சொல்கிறேன், உண்மைதான் சார். டாஸ்மார்க் கடைகளை ஏன்னா அதுக்கு தான் பல்கலைக்கழகத்தில் வேந்தர்களாக வந்து முதலமைச்சரே இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கோம். சார், டாஸ்மார்க் கடைகளை குறைக்கிற எண்ணம் எதுவும் இருக்கா? என்னங்க டாஸ்மார்க் கடைகளை குறைப்பதற்கான எண்ணம் எண்ணிக்கையை குறைக்க முயற்சி அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்மா. இந்த மாதிரி வருஷம் கூட 500 கடை குறைக்கிறதாக அறிவிச்சிருக்கிறோம். இப்போ வந்த செய்தி பார்த்தீங்கன்னா ஒன்றியத்தில் தான் அமைச்சரை மாற்றம் வரும்னு செய்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுங்க அதுவும் கூடுமான வரையும் அதிகம் சொல்றீங்களா? அதுவும் கூடுமான வரையும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஏதாவது புகார்னா சொல்லுங்க, அதையும் கவனிக்கிறோம். அது ஒரே ஒரு பத்திரிக்கை தினமலர் பத்திரிகை மட்டும்தான் அதை வந்து பெருசுப்படுத்திட்டு இருக்கிறாங்க. மற்றவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க என்னன்னு. திட்டமிட்டு ஒரு பரப்பு பொய் பிரச்சாரம். வீட்டு இணைப்பு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மின்கட்டணத்தை வந்து எந்த காரணத்தை கொண்டும் உயர்த்த மாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லியாச்சு. அதனால ஏற்கனவே அறிவிக்கலாம் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. புள்ளி ஒருத்தோட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வீட்டு இணைப்புக்கு எந்த விதமான கட்டண உயர்வும் கிடையாது. அனைத்து இலவச மின்சார செலவுகளும் தொடரும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வேளாண் இணைப்புகள், குடிசை இணைப்புகள், வீடுகளுக்கு நுகரியின் இலவச மின்சாரம் என்பதும் அதுவும் தொடரும். கைத்தறி மற்றும் விசைத்தறிகளுக்கு அளிக்கப்படக்கூடிய இலவச மின்சார செலவுகளும் அப்படியே தொடரப்போகுது. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஒன்றிய அரசுடைய விதிமுறைப்படி பார்த்தீங்கன்னா 4.7 விழுக்காடு கட்டணம் அதிகரிக்கணும், அது விதி சட்டம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் 2.18 விழுக்காடாக அதனை குறைச்சி அந்த தொகையும் மானியமாக தமிழ்நாடு அரசை ஏற்றுக்கொண்டு மின்வாரியத்திற்கு தருவதற்காக அரசு உத்தரவிட்டிருக்கு. எனவே வீட்டு இணைப்புகளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கட்டண உயர்வும் நிச்சயமாக இருக்காது. வணிகம் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு மட்டும் அதுவும் 13 பைசாவிலிருந்து 21 பைசா வர உயர்வு இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இதை விட அதிகம். அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அது செங்குத்தாக மின்கட்டணத்தை உயர்த்தினாங்க. மின்வாரியத்தை கடனை மூழ்கித்துட்டு போயிட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி அம்மையார் மருத்துவமனையில் இருந்தப்போ உதய திட்டத்தில் கையெழுத்து போட்டது அதிமுக ஆட்சி. அதனால தான் இந்த கோளாறுலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. அதில் உறுதியாக இருக்கிறோம். என்னங்க அது தவறான செய்தி. அன்னைக்கே அந்த துறையினுடைய அமைச்சர் மறுத்துட்டார். அது தவறான செய்தி. திட்டமிட்டு போய் பிரச்சாரம் ஆதாரம் வந்து ஃபேக் மாதிரி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி அனுப்ப பண்ணுறாங்களே தவிர அது உண்மை இல்லை. பாராளுமன்ற நான் தலைவருடைய நூற்றாண்டு விழாலேயே தெளிவாக பேசுனேன்னு. ஒரு 23ஆம் தேதி பீகார் மாநிலத்தில் பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு. அதில் வந்து முடிவெடுக்கப்படும். நான் கலந்துக்கிறேன் சார். 3 மருத்துவக் கல்லூரிகள் அங்கீகாரம் ரத்து வந்து மத்திய அரசு தலையிட்டனால இது அந்த மாதிரி நடந்திருக்காரு. மத்திய அரசு ஆமாம், அந்த கேமரா இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு காரணம் சொல்லி ரத்து பண்ணாங்க. அதுக்கு உரிய விளக்கத்தை போய் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை அங்கேருந்து மத்திய அரசுக்கு இது டெல்லிக்கு அனுப்பிச்சு விளக்கம் சொல்லி இப்போ மறுபடியும் 3 மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கிடைச்சிருக்கு இப்போது.